சங்கீதம் 75 சங்கீதம் 10 வசனத்திலிருந்து நாம் சிந்தனாருடைய சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்து கொண்டிருக்கிறோம். 10 வசனத்தில் பிந்தின பகுதி சொல்கிறது, நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். உலகத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும். சில நேரங்களிலே பையன்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ யாதாகின ஒரு வழக்கு வரும்போது கேட்பார்கள், உனக்கு என்ன கொம்பு முளைத்திருக்கிறதா என்று சொல்லி. அப்படி ஏதாகினும் செய்து விடுவாயோ எனக்கு என்று சொல்லி அவர்கள் கேட்கிற கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அப்போ நீதிமானுக்கு கொம்பு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழலாம். கொம்பு அல்ல, கொம்பு பலத்தை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அதைத்தான் சொல்கிறார், நீதிமானுடைய பலன் என்ன செய்யப்படும், உயர்த்தப்படும். அவனுடைய பலன் சாதாரணமானது அல்ல, அது மகா மேன்மை உள்ளது என்பதை சுட்டி காட்டத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் என்று சொல்லி. இப்போ நீதிமானுக்கு வருகிற பலன் எங்கே இருந்து என்று நாம் முதலாவது அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் வாசிப்போமானால் சங்கீத புஸ்தகம் 89 சங்கீதத்தில் 17 வசனத்தை பாருங்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினாலே என் கொம்பு என்ன செய்யும், உயரும். யாருடைய தயவு? கர்த்தருடைய தயவினாலே என் கொம்பு உயரும் என்று சொல்கிறார். தேவன் நமக்கு தயவை பாராட்டினால்தான் நம்முடைய பலன் நமக்கு அதிகரிக்கும். 2 நம் வசனத்தில் வாசிப்போமானால் அதே சங்கீதம் 89 சங்கீதம் 24 வசனத்தை பாருங்கள். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு என்ன செய்யும், உயர். கர்த்தருடைய தயவினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே என் கொம்பு என்ன செய்யும், உயரும் என்று சொல்லி இங்கே பக்தன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய கொம்பு அல்லது பலன் அதிகரிப்பதற்கு தேவ தயவு தேவை. அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதினால் நமக்கு பலன் உண்டாகும். அடுத்த காரியம் நான் வசனத்தில் வாசிக்கிற வழியில் 92 சங்கீதம் 10 வசனத்தை வாசிப்போம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்ன செய்வீர், உயர்த்துவீர். என் கொம்பு காண்டாமிருகத்திற்கு ஒத்த, கொம்புக்கு ஒத்த பலனை எனக்கு தருகிறவராயிருக்கிறார். அப்போ சாதாரண பலன் அல்ல நீதிமானுடைய பலன். அவனுடைய பலன் எப்படிப்பட்டது, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவனுக்கு கிடைக்கிறதா காணப்படுகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் நீதிமானுடைய வல்லமை எப்படிப்பட்டது? நாம் வசனத்தில் நாம் வாசிக்கிற வழியில் அது சாதாரணமானது அல்லவே என்று பார்க்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் மன்னிக்கணும், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்திற்குள்ளே வருவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அன்னால் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் என்ன செய்திருக்கிறது. பாருங்கள், உம்முடைய தயவினால் என் கொம்பு உயரும், உம்முடைய நாமத்தினால் என் கொம்பு உயரும். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை எனக்கு என்ன செய்கிறார், தருகிறார். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தரால் என் கொம்பு என்ன செய்யும், உயர்ந்திருக்கிறது.
ஆகையால் எல்லாவற்றையும் செய்கிறவர் நமக்கு கர்த்தர் ஒருவரே, நம்முடைய பலனாகிய கர்த்தர் அவர். வசனத்தில் நான் வாசிக்கும் போது, பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் என்ன செய்கிறவர், பெருக பண்ணுகிற கர்த்தர். எப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுவிலை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் இனசியார்கள், சோர்வடையார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இளைஞர் இளைப்படைந்து இனசிவார்கள், சோர்ந்து போவார்கள். அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார். அவனுடைய பலன் குன்றினதல்ல, ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பலன் அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு மனுஷன், பாவியான மனுஷன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதிமானாய் மாற்றப்பட்டானோ அவனுக்கு தேவன் தம்முடைய ஆவியினால் பலத்தை என்ன செய்கிறவர், ஒவ்வொரு நிமிஷமும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் தாங்குவதற்குரிய பலனை கர்த்தர் அவனுக்குள்ளே கொடுக்க சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த கொம்பினாலே அல்லது இந்த பலத்தினாலே ஒரு கோத்திரத்தாருக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம், யோசேப்பின் கோத்திரத்திற்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் வாசித்து கடந்து போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33:17 வாசிப்போம். அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகள் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாளங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவன் எப்ராயிமின் 10,000களும் மனாசேயின் 1,000களுமானவைகள் என்றார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், யோசேப்புடைய வம்சத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகள் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி என செய்வான், துரத்துவான். அப்படியானால் யோசேப்புடைய வம்சத்திற்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு. அவன் தேசத்தின் கடையாந்திரம் மட்டும், தன் தேசத்தின் எல்லை மட்டும் அவன் என்ன செய்வான், முட்டி துரத்துகிறவனாய் காணப்படுவான். இந்த காலை வெளியிலே நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் தேவ பலத்தினாலே நாம் என்ன செய்ய முடியும், துரத்த முடியும் என்பது கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் என்ன செய்தார், சுற்றி திரிந்தார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன செய்தது, விடுதலை கிடைத்தது. அன்று இயேசு சொன்னபோது பிசாசுகள் நடுநடுங்கி என்ன செய்தது, ஓடிற்று. காரணம், அவருக்குள் இருந்த அந்த பலன், பரிசுத்தாவியானுடைய பலன் என்று பார்க்கிறோம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:16 வாசிக்கிற வேளையில் அங்கே வசனங்கள் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 32 பாருங்கள், அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால். அப்போ வசனம் எப்படிப்பட்டதாக இருந்தது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் அதிகாரத்தோடு புறப்பட்டு வந்தது.
அடுத்தது பாருங்க 36வது வசனத்துல, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் அசுத்த ஆவிகளுக்கு என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார், அவர்கள் புறப்பட்டு போகிறதே. அப்ப கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எவ்வளவு வல்லமையாய் புறப்பட்டது என்று பார்க்கிறோம். சொல்லும் போது இவ்விதமாய் தெசலோனிக்கே சபையாருக்கு அவர் சுட்டி காண்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 5வது வசனம் சொல்கிறது, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்ததே. பாருங்கள், கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் அல்ல, அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் உங்களிடத்திற்கு என்ன செய்தது, வந்தது. அது பலன் செய்கிற வார்த்தை என்று சொல்லி அது சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதில் கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, காரணம் அது வல்லமை உள்ளது. அதனால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவிதம் வல்லமையினால் நிறைந்திருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கு தேவையான ஒரு காரியம் தேவ பலன் தேவை. மனுஷிய பலத்தினாலே எதையும் நாம் சாதிக்க முடியாது, தேவ பலன் உண்டாயிருக்குமானால் நாம் அப்போ அருமையான பக்தராகிய தாவீது போல சொல்லக்கூடும், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் பலப்படுத்தும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய பலன் நமக்குள்ளே கடந்து வரட்டும். ஒரு புதிய பலத்தினால் இடைகட்டப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு சாட்சியை நிற்க உதவி செய்வாராக. இந்த நாள் தேவ பலத்தினால் இடைகட்டப்படுகிற ஒரு நாளாயிருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை நம்மோடு தங்கியிருந்து ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவாராக என்று சொல்லி வாழ்த்தி என் வார்த்தைகளை சுருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக.